கோழிக்கால் வச்சு எப்படி சூப் செய்யுதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்காக நான் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தேன் கறி இன்றைக்கி. அதில் உள்ள அந்த கால் லெக் பீஸ் எல்லாம் வந்து நான் பிள்ளைங்க குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை வச்சு நாம் ஒரு சூப் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துலாங்க. நாலு சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இது தேவைப்படுதுங்க. வெங்காயம்லாம் இஞ்சி பூண்டு விழுது இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் குக்கரில் போட்டு என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அதை வேக வச்சுக்கிறது பார்த்துக்கலாங்க. முதல்ல இந்த கோழிக்கால் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூளும் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ நமக்கு சூப் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் வந்து வேகிறதுக்குள்ளே. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருங்க. இப்போ வந்து இது மூடி போட்டு நம்ம 7 இல்லை 8 விசில் விடலாம். ஏழு எட்டு விசில் வந்துச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் கோழிக்காலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் விடுங்க நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதுலேயே இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி கால் போட்டுக்கலாம். இதில் ஒரே 1 ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதை அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றின உடனே இது 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு. சூப்பு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் சுவையான நாட்டுக்கோழி கால் சூப்பு தயாராகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது குளிர்காலங்களில், மழைக்காலங்களில் இல்லை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இங்கே ஒரு கோல்டெல்லாம் இறங்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைக்கு உடம்பு நல்லதுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.